ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை உங்களோட பேசி தேவன் எனக்கு அது அநேக வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அது திரும்ப ஞாபகப்படுத்தும்படியாக சொல்லியிருந்தபடியே அதை நினைவுபடுத்தி நாம் அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே அந்த வாரத்தோடு நான் இந்த செய்தியை உங்களுக்கு அறிவிக்க வாஞ்சியாக இருக்கிறேன். 2 புஸ்தகம் 20:9 வாசிக்கிறேன். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொலை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த வசனம், அதாவது சாலமோனுடைய நாட்களில் சொல்லப்பட்ட ஜெபத்தை நெகேமியா அந்த ஜெபத்தை எடுத்து ஜெபிக்கிறார். அதை பார்க்கிறோம். அதாவது எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம். பாருங்கள், வரிசையாக 4 காரியத்தை சொல்கிறார். பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம். 2019 கடைசியாக ஒரு நவம்பர் என்று நினைக்கிறேன், அந்த நாட்களில் எனக்கு ஒரு தரிசனம் உண்டானது. ஒரு நல்லா கிளியராக அது தேவனுடைய வார்த்தை என்றாவே தெரிகின்றது. அதாவது அமெரிக்கா தேசத்துக்கும் சீன தேசம் சைனாவுக்கும் இடையே ஒரு யுத்தம் உண்டாக போகிறதாகவே காட்டப்பட்டது. அதாவது இந்த தரிசனத்துக்கு ஒட்டிதான் ஒரு இன்னொரு தரிசனம் உண்டானது. அதாவது மூச்சுத்திணறல் உண்டானது போல ஒரு விதமான ஒரு வாதை ஜனங்கள் மத்தியில் வரப்போகுது என்பதை எச்சரித்தார். அதை நாம் அறிந்ததே 2020 கொரோனா ஸ்டார்ட் ஆனதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போது யுத்தம், அதாவது யுத்தத்தை குறித்து பேசுகிறார், அதாவது பட்டயம் பட்டயத்தை குறித்து பேசுகிறார், கொள்ளை நோயை குறித்து பேசுகிறார், பஞ்சம், இதெல்லாமே வரிசையாக முழு உலகத்தையும் பாதிப்புக்குள்ளாகிற ஒரு காரியமாக இருக்கிறது. தனித்தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பஞ்சம் இருக்கும், ஒரு வாழ்க்கையிலும் பட்டயம் இருக்கலாம், ஒரு வாழ்க்கையிலும் கொள்ளை நோய் இருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிறது, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு நடக்கிறது, ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் நடக்கிறது, ஒரு குறிப்பிட்ட மனுஷன் மத்தியில் நடக்கலாம். ஆனால் நாம் இந்த கொள்ளை நோயை குறித்து படிக்கும் பொழுது முழு உலகத்தையும் அது பாதிப்புக்குள்ளாக்குனதை அறிந்திருக்கிறோம். அப்படியே இப்பொழுது பட்டயமும் ஆயத்தமாக இருக்கிறது. இப்பொழுது கூட ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த விஷயத்தினாலே அநேக தேசங்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. அநேக தேசங்களுக்குள்ளே ஒற்றுமை குறைய ஆரம்பிக்கிறது. இந்த தேசத்தை தொட்டு அந்த தேசத்துக்காரங்க சண்டைக்கு வர்றது போலவே ஒரு பிரிவினைகள் உருவாகினது போல ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு கூட அநேக அறிஞர்கள் சொல்கிறார்கள் 3வது உலகப்போர் வருவதாகவே இருக்கிறது. ஆனால் வேதத்தின்படி அநேக இடத்துல பார்க்கும்பொழுது எங்கே தேவன் ஜனங்களை கண்டிக்க விரும்புகிறாரோ அந்த இடத்துல பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், நியாய தண்டனையாக வருகிறது, தொடர்ச்சியாக வருகிறது. இது கண்டினியூவாக தேவன் பயன்படுத்துகிறதா இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்து ஆனவர் உலகத்தின் எல்லா விதமான சாபத்தையும் பாவத்தை ஏற்றுக்கொண்டாரே மீண்டும் ஏன் கண்டிக்கிறார் என்பதை குறித்து யோசித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நான் நன்கு அறிந்திருக்க வேண்டும், கோபாக்கினி பிள்ளைகளாக இருந்தோம், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவினாலே தேவனுடைய பிள்ளையாக மாறியிருக்கிறோம். நல்லா கவனிங்க, விசுவாசித்தபடியால், கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்தபடியால், ஏதோ சும்மா நாம் ரட்சிக்கப்படவில்லை. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டாரனே ரட்சிக்கப்படுவீர்கள். இருதயத்தில் விசுவாசி நாவினால் அறிக்கை செய்யப்பட வேண்டும். ஏதோ ஒன்று ரட்சிப்படைவதற்கு நாம் தேவனுடைய பிள்ளையாவுக்கு நம் பூமியில் செய்ய வேண்டியது காரியமாக இருக்கிறது. ஸோ ஆகவே இங்கே தேவனுடைய பிள்ளைகள்
தேவனுடைய பிள்ளை இங்கே வாதையை குறித்து சொல்லப்படும் பொழுது அவிசுவாசிகளுக்காகவே பேசுகிறார். தேவ பாவ சந்ததியாக இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்தால் நீதிமானாகிறோம். விசுவாசிக்க எவ்வளோ என்றால் துன்மார்க்கன். இந்த உலகத்தில் எத்தனையோ நன்மை செஞ்சாலும் துன்மார்க்கன் என்ற லிஸ்டில் தான் கர்த்தர் வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்ற சத்தியத்தை நாம் மறக்கக்கூடாது. அப்போது உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் ஆவியானவர் குறித்து வாசிக்கிறோம். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார், ஏன் அவர் விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். தேவன் கண்டிக்கிற தேவன் யாரை? உலகத்தை. சரமாய் சபை அல்ல, தம்முடைய சரமாய் சபை. அப்போது இந்த விஷயத்தின்படி அப்போது தேவன்தான் தேசத்தை உணர்த்துகிறார், கண்டித்து உணர்த்துகிறார். இன்னைக்கு இனி வரும் நாட்கள் முழு தேசத்துக்குமே பாதிப்புள்ளான நாட்களாக இருக்க போகிறது. அந்த தரிசனத்தின்படி நான் சொல்கிறேன், 2019 அந்த தரிசனமானது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பெரிய யுத்தம் உண்டாகிறது. அதில் மாறி மாறி ரெண்டு பேருக்கும் இழப்புகள் உண்டாகிறது. அந்த தரிசனத்தை நான் பார்த்துக்கொண்டு ரெண்டு பேருக்கும் இழப்புகள் உண்டாகிறது. மாறி மாறி யுத்தங்கள் நடக்கிறது, மாறி மாறி அட்டாக் பண்ணி கொள்ளுகிறார்கள், ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். இந்த ரெண்டு தேசமும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கடைசியில் சைனாவுடைய ஒரு பெரிய தாக்குதல் அமெரிக்காவுக்கு நேராக வரும்பொழுது அமெரிக்காவானது அதில் தப்பித்து கொள்ளுகிறது. அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல செய்தி, உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தில் கத்த அமெரிக்கா ஜனமே, அமெரிக்க பீப்புளே, அமெரிக்கன்ஸ், உங்களுக்கு சொல்கிற கர்த்தர் வார்த்தை என்னவென்றால், எவ்வளவு இருக்கன் வந்தாலும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை தப்பு வைக்க உண்மையிலவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் உங்களோட உடம்படிக்கை பண்ணியிருக்கிறார். தேவனுடைய உடம்படிக்கை வார்த்தை இருக்கிறது உங்களுக்குள்ளே. ஆகவே தான் தப்பு வைக்கிறார் அவர். என்றென்று கோபமாகிறார், ஒரு இடத்துல வாசி, என்றென்று கோபமாகிறார். மட்டாய் தண்டித்தேன், நித்திய கிருபையோடு இறங்குவேன் சொல்கிறார். ஆகவே தேவனுடைய கிருபை உங்களோடு இருக்கும். ஆகவேலும் நீங்கள் சந்திக்க போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அநேக விளைவுகளை சந்திக்க போகிறீங்க, அநேக பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. ஆகியும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த யுத்தத்தின் நிமித்தமாக தான் பஞ்சம் உண்டாகிறது. இன்றைக்கி சில தேசங்களில் பஞ்சங்கள் உண்டாகிறது பார்க்கிறோம். இன்னும் பல நாடுகளுக்கு பஞ்சங்கள் உண்டாக போகிறது. தேவனுடைய வார்த்தை நிறைவேறதை நாம் கவனிக்க வேண்டும். மனம் திரும்பாதவர்களை கர்த்தர் கண்டிந்து கொண்டு இருக்கிறார். பட்டயம், பஞ்சம், கொலை நோய், இது வரிசையாக அவர் தான் பாருங்களேன் வந்துட்டுருக்கா இல்லையா? ஏன் திடீர்னு ரஷ்யாவுக்கும் யுத்தம் வரணும்? அது இந்த டைமில், இதுக்கு முன்னாடி கொலை நோய், இப்போ தான் கொரோனா முடிஞ்சுன்னு எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ என்ன வருது? பட்டயம் போய்கொண்டிருக்கு. இப்போ இந்த ரெண்டு நாடு தொட்ட உடனே, ரெண்டு நாடு சண்டை உடனே எத்தனை நாடுகள் ஒன்று கொண்டு ஒரு மோட்டிவேஷனோட ஒரு மாதிரியாக இருக்கிறத பாருங்கள். ஸோ தேவன் நாடுகளை கண்டித்து கொள்கிறார், உலகத்தை கண்டிக்கிறார், உலகத்தின் குடிகளை கண்டிக்கிறார். ஏன் கண்டிக்கிறார்? ஏன் எப்பயாவது கண்டிக்கிறார் அல்லது டெய்லி இது கண்டிக்கவில்லையா அப்படின்னு நினைக்கும் பொழுது, பிதாக்களே உங்கள் அக்கரம் அளவை நிரப்புங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவார். பரிசேயர் மற்றும் நியாயசாஸ்திரிகளோடு பேசும் பொழுது, பிதாக்களே உங்கள் அக்கரம் அளவை நிரப்புங்கள். அக்கிரமத்துக்கு ஒரு அளவு உண்டு, அக்கிரமத்துக்கு ஒரு அளவு உண்டு. அக்கிரமமானது தேசத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்குது. ஜனங்கள் மனம் திரும்பாமல் நிருசாரமாக தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கத்தரை அசட்டை பண்ணுகிறார்கள், கத்தரை தேடவில்லை. கத்தரை தேடுகிற தேவ சபை இருக்கிறது, ஆனால் மனம் திரும்பாத ஜனங்களை குறித்து சொல்கிறேன், பாவமுள்ள ஜனங்களை குறித்து சொல்கிறேன். அவர்கள் மேல் தேவ கோபாக்கினை இருக்கிறது. ஆகவே கர்த்தர் கடிந்து கொள்கிறார். அப்போது பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய் வந்துருச்சு, பட்டயம் போய்கொண்டிருக்கிறது. இன்னும் இது நிமித்தமாகவே பஞ்சமும் உண்டாகிறது. ஆகவே பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கிறவங்க யோசித்து காலத்தை நிதானித்து டிசன் பண்ணி சேமித்து வைக்கிறவர்களை சேமித்து வையுங்கள். பெரிய தொழிலதிபராக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய பணத்தை சேமித்து வையுங்கள், உங்களுடைய பொருள்களை சேமித்து வையுங்கள். இன்னும்
சேமித்து வைக்க வேண்டிய காரியங்களை சேமித்து வையுங்கள். நாட்கள் கொடிதாக மாறும் பொழுதும் விசுவாசிகளாக தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன, நான் இவ்வளவு நாள் சொன்னது பொதுவான காரியம், உலகத்துக்கு நான் சொல்கிறேன். ஆனால் விசுவாசிய தேவ பிள்ளைகள் சொல்ல வேண்டிய காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறபடியால் சகலத்து சகலவற்றிலும் உங்களை தப்புவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். சகல வாதியிலிருந்தும் தப்புவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படி அந்த சங்காரக்காரன் தூதன் வரும்பொழுது கிறிஸ்து இரத்தம் பூசப்பட்ட வீட்டை விட்டு விலகி போனது போல, யார் கிறிஸ்து இரத்தத்தை கரண்ட்லி அப்டேட்டடாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் மேலே வாதை வரும்பொழுதும் அது பாதிப்பை உண்டாக்காது, கிறிஸ்து இரத்தம் பேசுகிறபடியாக விலகி போய்விடும். கொரோனாவுக்கு இதே தான், கரண்ட்லி அப்டேட்டட் இல்லாதவங்களுக்கெல்லாம் அட்டாக் ஆனது. ஆகிலும் அது தோல்வி என்று சொல்லப்படுகிற விசுவாசிகளாய் பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் கொரோனாவில் மறித்திருப்பீர்கள் என்றால் அவங்க சொல்கிறேன், உங்கள் ஓட்டம் முடிந்திருக்குது என்று சொல்லுவாங்க. விசுவாசம் துவக்கிறவரும் முடிக்கிறோமா இயேசு கிறிஸ்து, அது கொஞ்சம் வயசமோ முடி பெரிய வயசோ, ஓட்டத்தை முடிச்சிருக்கிற விசுவாசத்தை விசுவாசம் முடிந்தபடியாக ஓட்டம் முடிந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்கள். மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. அப்போது பட்டயம் பஞ்சமும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக சபைகளில் ஜபத்தை ஏறிடுங்கள். சத்தியத்தை கேட்குற நீங்கள் சபைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் வார்த்தையை, ஜபத்தை ஏறிடுங்கள், தேசத்துக்காக ஜெபியுங்கள். இந்தியா இதை தப்பிக்குமோ என்றும் பார்த்தீங்க என்றால், இந்த பிரச்சனை நிமித்தமாக இந்தியாவுக்கும் ஒரு பாதிப்பு உண்டாகும். ஆனால் தேவன் இந்தியா மேலும் கிருபையாக இருக்கிறபடியால் இந்தியர்களாகிய நீங்கள் நானும் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. ஆனாலும் ஒரு பாதிப்பை உணர்வீர்கள். எப்படி கொரோனானாலும் ஒரு பாதிப்பு உணரப்பட்டது, மற்ற தேசத்தை விட இல்லைனாலும் ஒரு உணர்வு உணர்த்தப்பட்டது. அதே போல் உணர்வுகள் உண்டாக்கப்படலாம். ஆகிலும் சோர்ந்து போகாதீர்கள். இந்தியாவில் இருக்க விசுவாச பிள்ளைகள் நீங்கள் நானும் ஜெபிப்போம். தேசத்தில் நடக்கிற எல்லா யுத்தங்களை நடக்க போகிற காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். ஜபத்தில் விழுந்து கிடப்போம். நன்மைகளுக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய கிரியை பார்க்குறோமே, அவருடைய கரம், அவர் பேசாத கல்லும் மண்ணோ அல்ல, அவர் பேசி கொண்டிருக்கிறார். நாள்தோறும் என் கரங்களை நிறுத்தி கொண்டிருக்கிறேன்னு சொல்ல, அவர் தீங்குக்கு மனசாகப்படுகிற தேவன். ஒருவேளை தாழ்த்துவார்கள் என்றால் ஜனங்கள் தங்களை இருதயத்தை தங்களை தாழ்த்தி கொள்வார்கள் என்றால் கர்த்தர் அந்த செய்ய நினைத்த தீங்குக்காக மனசாகப்படுவார். ஆனாலும் ஜனங்கள் நிர்வாசனமாய் வாழும் பொழுது கர்த்தர் அதை கடிந்து கொள்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம தலைகளை தாழ்த்தி ஜோமனோமா, சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தாவே, நீ சொன்ன தீர்க்க தசமான அந்த வார்த்தைகள் தியானிக்கிறோம். அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் யுத்தத்தை உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீர். அந்த யுத்தத்திலே அடுவரே அமெரிக்காவான தப்புவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். பட்டயம் பஞ்சம் கொள்ளை நோய் தேசத்தில் வரும் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் இதெல்லாம் உணர்ந்து ஆயத்தமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய முத்திரை பெற்றவர்களை சேதப்படுத்தப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீர். இரத்தம் பூசப்பட்ட வீட்டிலே சங்காரக்காரன் தொடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீர். தேவனே உடைய வார்த்தையை வைத்து நான் செபிக்கிறேன். இந்த யார் யாரும் சத்தியத்தை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ரத்தத்தினால பாதுகாத்துக் கொள்ளுங்க. வரப்போகிற நாசத்துக்கு விலைக்கு வழிநடத்த முடியும் நான் செபிக்கிறேன். தேவ சமாதானம் தேவனுடைய கிருபையின் அழைப்பும் இப்போது இருக்கட்டும். முடிய முடிந்த நடத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.